வெல்கம் டு தாம்பரூஸ் சொப்பு சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் சாக்லேட் தாங்க பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போடுங்க, அதை வச்சு நம்ம பண்ண போறோம். இதை பாருங்க, மூணு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ ஏற்கனவே நம்ம சேனல்ல டார்க் சாக்லேட் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை டச் பண்ணி போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை சுட வச்சிருவோம். இப்போ வந்து தண்ணியை வச்சிடலாம், தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றியாச்சு லைட்டாக. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து பால் பவுடர் ஒரு கப்பு அளவெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் சக்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நெய் இங்கே பாருங்க, இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அடுப்போம் கொஞ்சம் லைட்டாக தான் எரிஞ்சிட்ருக்கு. இது நல்லா காயட்டும். எவ்வளோ அழகான டெக்கரேஷன், நல்லா இருக்குது, நல்லா இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம கடாய் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இது வச்சாச்சு. இது வந்து இது வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து இதில் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் நல்லா போட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஓகே, அது காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை பவுடர் போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டுக்கலாம். இப்போ வந்து மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இது மாதிரி திக்காக இருக்கணும். இதை பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்கு வளர்ந்துட்டே இருக்குது, திக்கு திக்காக வருது. இப்போ வந்து ஒரு இதில் வந்து என் ஒரு இந்த குட்டி குட்டி டப்பாஸில் இப்போ வந்து அதில் நெய்யெல்லாம் தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த நம்ம செஞ்சு வச்ச க்ரீம் எடுத்து அதை எல்லாத்து ரெண்டு கப்லையும் ஊற்றி வைக்கிறேன். சரி, அளவாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே, கால் மணி நேரத்தில் சாக்லேட் சூப்பராக வந்துருச்சு. ஓகே, வாவ், செம்மையாக இருக்குல்ல இது. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட் நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நான் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்னொன்று பீஸ் கூட கட் பண்ணி காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது. பாய் பாய்.